Hey guys, welcome back to GTA5 mod episode. So, இனிக்கு இதோ பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து போன பார்ட்டோட கண்டினியூ. சோ போன பார்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிங்சான்க்கு ஒரு வீடு கட்டலாம் அப்படி வந்து டிசைட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக வந்து பேசிட்டு இருந்தோம். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 மில்லியன் அதாவது கரெக்ட்டா சொல்லணும் அப்படினா ஒரு 60 மில்லியன் நமக்கு வந்து இப்ப காசு தேவைப்படுது. சோ அந்த காசு தான் இன்னைக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் guys. and ரெடி பண்ணிட்டு அந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து காட்ட போறேன். சோ காசு ரெடி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு பேங்க் ராபரி மோட் இருக்கு. சோ அதான் இன்னைக்கு வாங்கணும். சோ அதுக்கே வந்து ஒரு 20,000 செலவாகும் அப்படி நினைக்கிறேன் கைஸ். சோ அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த பேங்கே ராப் பண்ண முடியும். ஓ மை காட், ஓகே. சோ பிராங்க்லி இன்னைக்கு வந்து ரொம்ப ரெக்லெஸ்ஸா ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ரெண்டு வாட்டி வந்து பிராங்க்லி இடிச்சாம். சோ இடிக்காம ஓட்டணும், ஏன்னா நம்ம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிங்சான் வேற இருக்கான், ஒரு 5 வயசு பையனை இன்னைக்கு நம்ம கூட்டு போயிட்டு பேங்க் ராபரி பண்ண போறோம். சோ லெட்ஸ் கோ கைஸ், குயிக்கா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போலாம். ஓ கைஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த லொகேஷனுக்கு வந்தாச்சு. சோ இந்த இடத்துல தான் போயிட்டு நம்ம அதை வந்து வாங்க வேண்டியதா இருக்கும். சிங்சான் அப்படியே வண்டியிலேயே உட்காந்துக்கிட்டு எங்கேயும் இறங்கி வராது. சோ பேங்க் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவனை வெளியே தான் நிக்க வைக்கப்பேன். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20,000 நான் வந்து இந்த ஹேக்கிங் மெட்டீரியல் அதாவது வாங்கிட்டேன். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து அந்த பேங்க்குக்கு போகலாம் கை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கு ரெண்டு வாட்டி ட்ராப் பண்ண முடியும். ஓகே, ஸோ மூணாவது வாட்டி அடிச்சிட்டேன், நெவர் மைண்ட். ஸோ அந்த பேங்க் ஆக்சுவலாக நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி வந்து திருட முடியும் கை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்க வால்ட் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் டீப்பாக இன்னொரு வால்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம வந்து ட்ராப் பண்ண முடியும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வழியாக போய் பார்க்குறேன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படி வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் தி ஹைஸ், லெட்ஸ் கோ கைஸ். ஆர் கில் தி செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து போட்டலாம் அண்ட் கேமராஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஷூட் பண்ணணும். ஸோ இந்த பேங்க் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பேங்க் கைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புது பேங்க். ஸோ இந்த சைடு யாரும் இல்லை. இப்போ நம்ம போயிட்டு அந்த டெல்லர் கூட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ண சொல்லணும். எங்கே இருக்க அந்த ஆன்ட்டி ஆக்சுவலாக, ஓ ஷேட், யாரோ வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டுருக்கா. ஆன்ட்டி கமான் கமான், டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஸோ ஓகே, அந்த ஆன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். பிளக் தி யூஎஸ்பி டு த கீ கார்டு கீபேட். ஓகே, ஸோ ஓகே, நம்ம வந்து ஏதோ யூஎஸ்பி வந்து போட்டு அதை வந்து ஹேக் பண்ண போகிறோம். ஐ திங்க் அதை ஹேக் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, என்னடா இது. ஓகே, ஸோ வால்ட்டோட டோர் வந்து போயிடுச்சு அண்ட் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் வேறு கேட்டுட்டு இருக்கு, நெவர் மைண்ட் கைஸ். ஸோ அது வந்து சவுண்டு உங்களுக்கு வந்து கேட்குறா என்னன்னு தெரியல. ஆல் ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கேஷ் ஆக்சுவலாக வந்து டோட்டல் நம்மளுக்கு தான் கை. ஸோ எவ்வளோ கிடச்சாலும் ஓகே. அண்ட் அந்த இடத்துல டைமண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமண்ட்ஸாக நம்ம போயிட்டு நம்மளோட ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கிளைண்ட் நம்மளுக்கு அதுக்கான வேல்யூ காசு வந்து கொடுப்போம். ஸோ அந்த டைமண்ட்ஸை வந்து குயிக்காக அப்படியே எடுத்துக்கலாம். ஆல் ரைட் கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. ஸோ எஸ்கேப் தி பேங்க் அப்படின்னு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ 4-star வாண்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக நம்ம வந்து இந்த இடத்து விட்டு கிளம்பலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்சான் வந்து ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சிங்சான் ஒரு பிரச்சனை இல்லை, நான் அவனை கூட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஜஸ்ட் வந்து ஒரு கிளைச் யாரும் வந்து கண்டுக்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பக்கம் போயாகணும். ஓகே, இந்த சைடு ரயில்வே ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ மீன் சப்வே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஷிட், போனால் அந்த பக்கம் டே 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 டே. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ வேகமாக ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் புள்ளிய கைஸ். கமான், இதுலேயே போக முடியல. ஆல்ரைட், ஸோ ஓகே கைஸ் அண்ட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்ட்டிங்களா, எதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக டயரில் குதிக்கிறீங்கன்னு எனக்கு கொண்டு புரியல. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பிக்க போகிறோம். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே நம்ம வந்து ரயில்வே ட்ராக் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணலாம், போலீஸ் போனதுக்கப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஆல்ரைட் கைஸ் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலீஸ் வந்து தப்பிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த கோல்டு எல்லாத்தையுமே நம்ம போயிட்டு நம்மளோட கிளைண்ட் கிட்டே கொடுத்தாகணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேஷ் கிடைக்கும். ஸோ குயிக்காக வந்து அந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். ஸோ கைஸ், நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொகைக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கானுங்களாம். ஸோ இந்த சவ்வே வந்து கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சைடு தான் வந்து எங்கேயோ இருக்கானுங்க போல.
ஐ திங்க் இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து காமிக்குது, மேபி கீழே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போய் பார்க்கலாம். ஓ யா கைஸ், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ போயிட்டு இது எல்லாத்தையும் வந்து டெலிவரி பண்ணலாம். ரைட்ஸ் அவங்க கிட்ட நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் நம்மளுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகே ஆல்ரைட் கைஸ், ஸோ 35 மில்லியன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பரவாயில்லையே. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லியன் கிடைச்சாலே போதும், நம்மளால வந்து அந்த வீடு வந்து வாங்க முடியும். ஸோ குயிக்காக வந்து மறுபடியும் போயிட்டு அதை ட்ராப் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் லொகேஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ GTA5 ஆக்சுவலாக வந்து ஒரு பவர் பிளான்ட் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கைஸ் போயிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் போயிட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்குள்ளே போகிறதுக்கு அந்த பவர் ஃபுல்லாக நம்ம வந்து ஹேக் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த பவர் பிளான்ட்லேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதை எடுத்து ஓப்பன் ஆனால் நம்மளால் வந்து அந்த வால்க்குள்ளேயே போக முடியும் கைஸ். ஸோ அதுக்காக இப்போ வந்து வெறி குண்டு போய்கிட்டு இருக்கேன். ஐ திங்க் இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ் ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது, நம்மளால் உள்ளே போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சிங்சான், இந்த இடத்துல வெயிட் பண்ணி நான் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஸோ நைட் டைமில் வேறு வந்துருக்கோம், கண்டிப்பாக இந்த இடத்துல செக்யூரிட்டி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ ஹெய்ஸ்ட் அட்ரஸ் போட்டிருக்க எல்லாரையும் நம்ம வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இருக்கா? ஓகே ஆமாம், ஸோ இந்த இடத்துல உள்ளே வந்து ஆளுங்களாக இருக்காங்க. ஓ மை காட், ஓகே ஸோ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பத்திரமாக தான் போய் ஆகணும். ஸோ நான் வந்து இப்போ 3 பேர் வந்து போட்டேன். அண்ட் நம்மளுக்கு வந்து இப்போ 1 ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கமான் கமான் கமான், ஓகே மாட்டிக்கோ. ஆல் ரைட், ஸோ எல்லாரையும் போட்டாச்சா? ஓகே இன்னும் இந்த 2 பேர் இருக்காங்க நினைக்கிறேன் கைஸ். கமான் கமான் கமான், ஓகே ஸோ டோட்டலாக 5 பேர். வேறு யாராவது இருக்கீங்களா? ஐ திங்க் யாரும் இருக்கான்னு நினைக்கிறேன். யா ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான். கமான் கொஞ்சம் காலைக்காட்டு. ஆல் ரைட் ஸோ கைஸ், நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பிக்குள்ளேயும் சுட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே சார், வேறு யாராவது? ஓகே சார், சி பவர் செல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதாவது இந்த இடத்துல இருக்கா? எஸ் கைஸ், ஸோ இந்த இடத்துல என்னமோ இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். லீவ் தி ஏரியா. ஆல்ரைட் லெட்ஸ்கோ லெட்ஸ்கோ லெட்ஸ்கோ. நம்மளுக்கு வந்து இப்போ வேறு ஜஸ்ட் 2 ஸ்டார் வாட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்சான் வேறு வந்து வண்டியில் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவனும் வந்து ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அமைதியார் நானே வந்து கூட்டு போயிடுறேன். ஆல்ரைட் லெட்ஸ்கோ கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நேரம் தப்பிச்சாக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த பேங்க் வந்து ட்ராப் பண்ண முடியும். ஐ திங்க் அப்படியே மலை மேலே ஏறிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஆல்ரைட் கைஸ், அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் தப்பிச்சாச்சு. அண்ட் நம்ம மறுபடியும் அந்த பேங்க் கிட்ட வந்திருக்கோம். ஸோ அந்த பேங்க்கை நம்ம வந்து இப்போ ஹேக் பண்ண போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பேங்க் இருக்குன்னே வந்து எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது கை. ஸோ இப்போ தான் வந்து அந்த இடத்துல பேங்க் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஐ திங்க் இதான் அந்த பிளேஸ் நினைக்கிறேன். ஏன் கை? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கரண்ட்டு புட்டி இருக்குது. அந்த கரண்ட் புட்டி தான் இப்போ நம்ம வந்து ஹேக் பண்ண போகிறோம், நல்லா பண்ண முடியும். யா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் புட்டியை ஓவர் லோட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃப்ராங்க்லி வந்து அந்த ட்ரிப்பாக அது என்ன சொல்லுவாங்க தெரில, அது வந்து இப்போ மேலே ஏற்றிட்டு இருக்காமல் ஐ திங்க் அதை சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம எடுத்துட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ராங்க்லி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து லோட் பண்ணுறோம். ஓகே ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ பவர் ஓவர் லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஸோ முடிஞ்சிச்சு, வேறு ஏதாவது நம்ம பண்ணணுமா? ஓகே என்டர் த்ரூ தி ஸ்டாஃப் டோர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த டோர் வழியாக உள்ளே போகிறப்பல. ஓகே இதான் அந்த டோர், லெட்ஸ் கோ கைஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ப்ளீஸ் தி பாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து டோட்டலாக பயங்கர இருட்டாக இருக்குது. என்கிட்ட ஒரு டார்ச் லைட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே ஆல்ரைட் கைஸ், ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். இது என்ன இடம்? ஓகே ஸோ வால்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வால்ட்டை தான் நம்ம போயிட்டு வந்து பாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த வழியாக போக முடியுமா இல்லை? ஓ ஓகே யா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. இல்லை நம்ம வேறு ஏதாவது வழியாக போகணுமா என்னன்னு தெரியல. இந்த சைடு ஒரு டோர் இருக்குது, மேபி இந்த சைடாக கூட இருக்கலாம். ஓ ஓகே கைஸ், ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி நம்மளை ஒரே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எது என்னமோ மிஷின்ஸ்லாம் இருக்குது. சரி ஓகே நம்ம போயிட்டு இந்த இடத்துல பாம்பை ப்ளேஸ் பண்ணலாம். ப்ரெஸ் இ டு ப்ளேஸ் தி பாம். ஓகே ஸோ அந்த பாம்பை நம்ம வந்து இப்போ குயிக்காக ப்ளேஸ் பண்ணலாம், பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஓகே கெட் கிளியர் ஆஃப் தி பாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த பாம், ஓ மை காட், ஓகே ஸோ பாம் ஆக்சுவலாக வந்து வெடிச்சிருச்சு. நம்ம வந்து இப்போ வால்ட்குள்ளே இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நிறைய கேஷ் இருக்குது, அந்த கேஷ் நம்ம வந்து எடுக்க வந்திருக்கோம். லெட்ஸ் கோ கைஸ், கமான் ஃப்ராங்க்லின், சீக்கிரமாக அது எல்லாத்தையுமே வந்து லூட் பண்ணிக்கோ. எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பாக இப்போயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மில்லியன் ஒரு 30 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துமே வந்து நம்ம ஃப்ராங்க்லின் வாரி போட்டுக்கிட்டு இருக்காங்க கைஸ். அங்கே பாருங்களேன். ஸோ ஓகே இந்த சைடு இன்னும் கொஞ்சம் கேஷ் இருக்குது, அது குயிக்காக எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் விட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ, ஸோ குயிக்காக நம்ம வந்து வெளியே போகலாம். அண்ட் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 25 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் இந்த சைடு தான் போகணுமா? ஓகே ஸோ எக்ஸிட் லெட்ஸ் கோ கைஸ். ஆல் ரைட், ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வாண்ட லெவல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெலிவர் தி கோல்டு டு தி கிளைண்ட் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் கை ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து கரெக்டாக பண்ணதுனால நம்மளுக்கு வந்து வாண்டட் லெவலே கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ குயிக்காக நான் வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கை, ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ மறுபடியும் அதே மாதிரி மெட்ரோ கீழே வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நிற்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட அதை கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கை, ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 30 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நம்மளுக்கு வந்து 35 இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன், இப்போ நம்மளுக்கு வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 65 மில்லியன் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு தேவையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 58 மில்லியன் சம்திங் என்னமோ தான். ஸோ நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கே நம்ம வந்து அந்த வீட்டுக்கு காசு கொடுத்துடலாம். ஆக்சுவலாக நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வந்து வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டேரெக்டாக அவங்க வந்து நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணுறேன் கை. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக லொக்கேஷன் வந்து எதுன்னு எனக்கு தெரியல கைஸ். ஓ ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் நம்மளோட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வா கைஸ் அங்கே பாருங்களேன், 6086 அப்படின்றது தான் நம்மளோட வீட்டு நம்பர். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு போய் நம்ம இந்த கேஷை கொடுத்துடலாம். ஹே மேன், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 58 மில்லியன் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் மேன். இந்த வீடு பார்க்கறதுக்கு அது வேற லெவலில் இருக்குது. ஸோ கீஸை கொடுங்க. ஹே ஃப்ராங்க்லின், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீட்டை கட்டி முடிச்சாச்சு, எங்களுக்கு சேர வேண்டிய 58 மில்லியனை கொடுங்க. ஆல்ரைட், இதை அங்கே வச்சுக்கோங்க. என்ஜாய் ஃப்ராங்க்லின். ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஷை கொடுத்தாச்சு. அண்ட் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீஸையும் வந்து வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். 6086 அதான் நம்ம வீட்டோட நம்பர். ஓ வாவ், ஓகே கைஸ், ஸோ டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது. பக்கத்துக்கு அது வேறு லெவலில் இருக்குல்ல, ஸோ வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 3-door கராஜ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. சிங்சான் கம்மா, நீ இது ஒன்னோட வீதா, நீ வந்து உள்ளே வந்து பாரு. ஓகே லெட்ஸ் கோ கைஸ். ஸோ சிங்சான் வந்து பார்த்தீங்கன்னா மே கூட வந்து இந்த வீட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு 3-4 கார் வந்து நிப்பாட்ட முடியும். அண்ட் உள்ளே வந்து ஒரு 3 கார் நம்மளால் நிப்பாட்ட முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். அண்ட் கைஸ், நம்ம வந்து இந்த ஹோம் டூர்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களில் நிறைய பேர் ப்ரோ ஹோம் டூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து ஹோம் டூர் பண்ண போகிறோம். ஸோ பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்காது. எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம வந்து அந்த டிரைவேலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏறி படி ஏறி வந்திருக்கோம். ஸோ பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் மெயின் டோர் எங்கே இருக்குது நான் வந்து இப்போது தேடிட்டு இருக்கேன். ஐ திங்க் இதான் வந்து மெயின் டோர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான வியூ வேறு இருக்குது. ஸோ இது மெயின் டோராக என்ன? ஓ ஆமா கைஸ், ஓகே. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் வந்து டைனிங் ஹாலும் வந்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சூப்பர்பான பெயிண்டிங்ஸ், வார்ட்ரோப் அண்ட் லிவிங் ஏரியா பாருங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் நம்மளால் வந்து டிவி கூட ஆன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்னமோ காமிச்சது. ஓகே, அது ஆக்சுவலாக அந்த டெலஸ்கோப்புக்கு. நெவர் மைண்ட் கைஸ். ஸோ சோஃபா வந்து பாருங்களேன் கைஸ், பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்கல. ஸோ நான் வந்து முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு 1-bedroom வீடு தான் நம்ம வந்து கட்ட சொல்ல கேட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிசி செட்டப் இருக்குது, பார்க்குறதுக்கு அந்த வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ், ஸோ இதான் வந்து நம்ம வீட்டோட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. ட்ரெஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. ஐ திங்க் இது வந்து ரெஸ்ட் ரூம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷவர் பிளேஸ் இருக்குது. அண்ட் இந்த சைடு என்ன இருக்குது? ஓகே, ஸோ வாஷிங் மிஷின் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, வாஷ் மிஷின் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கைஸ், இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு பாத் டப் வந்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் இந்த வீட்டோட மாடியில் ஏதாவது வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைடு ஆக்சுவலாக இன்னொரு வழி இருக்கு. ஸோ என்ன இருக்குது? ஓ வா, ஓகே, நான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மேலே பாருங்களேன் கைஸ் அந்த வியூவை. ஸோ ஒரு பேனரமிக் சன்ரூஃப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அண்ட் நம்மளால் இந்த தண்ணியில் ஸ்விம் பண்ணவும் முடியுது. அது வந்து ஒரு ஒரிஜினல் வாட்டர் வேறு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்லைடிங் டோர், இந்த இடத்துல ஒரு பெரிய பார் செட்டப்பையும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வா, ஸோ கூல் மேன். அண்ட் ஓ ஓகே, ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட வர முடியும் போல. ஸோ நம்ம பார்ட்டி பண்ணோம் அப்படின்னா இந்த வீட்டில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து வீட்டோட பின் பக்கமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டைனிங் ஏரியா, கிரில் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சில்லிங் ஸ்பாட். அண்ட் கை, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹாட் டப் வேறு இருக்குது. ஸோ அந்த டப்பில் நம்மளால் வந்து ஏறி உட்கார முடியும். அண்ட் தண்ணி வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக யாராவது இப்படி வந்து ஈஸியாக எகிரி குச்சி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் வந்து இந்த இடத்துல வச்சாகணும். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி வந்து சோஃபா செட்டப் எல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். வந்து குயிக்காக உங்களுக்கு கழுகு பார்வையில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அண்ட் சோலார் பேனல் கூட நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ பார்க்க வந்து சிம்பிளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சிங்சான் இந்த இடத்துல இன்னும் ஓடிட்டுருக்காண்டே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கவாடா அந்த ஃப்ராங்க்லின் இந்த புக்கு இருக்காண்டா.
இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சிங்சானுக்கு புது வீடு கொடுக்கணும்னு நினச்சோம், அதே மாதிரி புது வீடு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படி வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன். டில் தென் பை ஃப்ரம் தமிழ் கேம் பிளே. பை பீஸ் அவுட்.